இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரெஸ்பெரி பையை பற்றி வந்து பார்க்க போகிறோம். இந்த ரெஸ்பெரி பை அப்படின்னா என்னன்றதை நம்மளும் சொல்கிறேன். இது வந்து ஒரு மினி பிசி மாதிரி. இப்போது நம்ம ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம சிபியு ப்ராசஸர் இதெல்லாம் வச்ச மாதிரி ஒரு டெஸ்க்டாப் வந்து செஞ்சுருப்பாங்க. அந்த டெஸ்க்டாப்பில் வந்து நம்ம மானிட்டர் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதுவும் நம்ம ஒரு டெஸ்க்டாப்பில் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இந்த இடத்துலையும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்ட்ஸ் இருக்கும், இதர்நெட் கேபிள் போடுற இடம் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். இதுக்கு பவர் சப்ளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இடத்துல வந்து டைப் சி கேபிள் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஹெச்டிஎம்ஐ, அதாவது நம்மளோட மானிட்டர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த இடத்துல ஹெச்டிஎம்ஐ கேபிள் வந்து போட்டுவோம். இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள் வந்துட்டு இந்த பார்த்திங்கன்னா ரெண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்ம இது ரெண்டில் வந்து போட்டிக்கலாம். ஹெச்டிஎம்ஐ இந்த டைப் வந்து பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி டைப்பில் வந்து இருக்கும். இந்த மைக்ரோ ஹெச்டிஎம்ஐலேருந்து நீங்கள் நார்மல் ஹெச்டிஎம்ஐக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கேபிள்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணி வந்து மானிட்டர் கூட வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பேசிக்லி இதுதான் வந்து ரெஸ்பெரி பையோட ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன். இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க அது எல்லாத்தையும் பண்ணலாம். ஜஸ்ட் என்னென்னா ஒரு கம்ப்யூட்டர் அளவுக்கு இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்காது. இதோட சைஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டு சைஸில் தான் வந்திருக்கும். இதோட மெயின் ஃபங்க்ஷனையும் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறீங்க அப்படின்னா இதை வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட் செய்யும்போது இது ரொம்பவே வந்து சூட்டபுளாக இருக்கும். ஒரு அர்டினோ இஎஸ்பி யூஸ் பண்ணுறதோட காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட் வந்து இதை தான் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய வேரியேஷன் வந்து இருக்குது. இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெரி பை ஃபோர் மாடல் பி. இப்போ வந்து ரெஸ்பெரி ஃபைவ் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கி டேட்டில். என்கிட்ட வச்சுருக்கிறது வந்து கொஞ்சம் பழைய மாடல் தான். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா இதோட ஸ்பீட் வந்து மெயின் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து ரேமும் வந்து பார்ப்பாங்க. இப்போது நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 8GBயோட 8GB இல்லாமல் 4GB இருக்கும். இப்போ 8GBக்கு 4GBக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 8GB அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் 4GBயோட. ஸோ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டருமே யூஸ் பண்ண போகிறீங்க ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஹை ரேம் உள்ளது வந்து சூஸ் பண்ணுறது வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அபார்ட் ஃப்ரம் தட் இது கூட நீங்கள் வந்து டச் ஸ்க்ரீன் மாதிரி கூட வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே டிஸ்பிளே போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை நான் கேமரா மாடியூல் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து போட்டிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு லெட்ஸே ஒரு ஃபேஸ் டிடெக்ஷன் ப்ராஜெக்ட் செய்ய போகிற வச்சுக்கோமே, அதுக்கு வந்து நம்ம ஓப்பன் சிவி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். பைத்தன் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த பாட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த பாட்டை பற்றி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நான் சொன்னேன். இப்போ இந்த பாட்டை யூஸ் பண்ணுறதுக்கு பேசிக்கான கான்செப்ட்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து நம்ம எப்படி ஒரு டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுவோமோ எக்ஸாக்ட்லி அதே மாதிரி இது யூஸ் பண்ண போகிறோம். அப்போது இதுக்கு கண்டிப்பாக வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒன்று வேணும். ஸோ அந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து நம்ம மெமரி கார்டில் தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து மெமரி கார்ட் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்லாட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்லாட்டில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடுவோம். இன்சர்ட் பண்ணோடனே இது வந்து எப்பயும் போல் ஒரு பிசி எப்படி தரப்போமோ அதே மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே பவர் கேபிள் போட்டுவிட்டு அது ஸ்டார்ட் ஆனையோடனே ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு விண்டோஸ் மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து வரும். நீங்கள் இதில் வந்து எந்த ஓஎஸ் வேணால் போட்டுக்கலாம். பட் யூஸ்வலி ரெஸ்பெரி பைக்கு வந்து ரெஸ்பியன் ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த ரெஸ்பெரி பைக்குனே உள்ள ஓஎஸ் அது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஓஎஸ்குள்ளே போய்ட்டு நீங்கள் லினக்ஸ் கமாண்ட் கொடுத்துக்கலாம். இல்லை யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கிற மாதிரி கூட வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் இது ஒரு நார்மல் பிசியாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நான் மெமரி கார்டு வந்து பிடி காட்டுறேன். என் கையில் ஒரு மெமரி கார்டு இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் பின்னாடி இந்தமாதிரி இடத்துல வந்து போட்டலாம். ஸோ ஜஸ்ட் இப்படி இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், மெமரி கார்டு வந்து போட்டிடலாம். போடுனதுக்கப்புறம் இதுக்கு பவர் வந்து கொடுக்கலாம். இது வந்து 5 வோல்ட்டு. ஸோ நீங்கள் பவர் கொடுத்தோடனே இந்த ரெஸ்பெரி வந்து ஆன் ஆயிரும். ஸோ நம்ம இது பூட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறது முன்னுக்கு இதில் வந்து என்னென்ன பின்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லிடுறேன். இங்கே மேலே நிறைய முள்ளுமுள்ளாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா, இது எல்லாமே வந்து ஜிபிஐஓ பின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிபிஐஓ பின் அப்படின்னா இன்புட் அண்ட் அவுட்புட் பின். நீங்கள் சென்சர்ஸ் எதாவது கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம் இந்த பின்ஸில். அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசஸர் இருக்கும். அண்ட் இதெல்லாம் நம்ம இயக்கி சொன்ன மாதிரி தான் இதில் வந்து டிஸ்பிளே போட்டுவோம். டிஸ்பிளே அப்படின்றப்ப டச் ஸ்க்ரீனாக இருக்கலாம், இல்லை நார்மல் ஏதாவது டிஸ்பிளேவாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி கேபிள்ஸ் உள்ளதை வந்து நம்ம போட்டிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா போட்டுறதுக்கான ஸ்லாட் வந்து கொடுத்துருப்பாங்க. கேமரா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே போட்டிக்கலாம். இது கேமரா வாய்ஸ் வந்து ரெஸ்பெரிக்குன்னு தனியான ஒரு கேமரா இருக்குது. பட் அது இல்லாமல் அதோட டூப்ளிகேட் ப்ராடக்ட் கூட இருக்குது, அந்த மாதிரி கேமரா கூட நீங்கள் போட்டிக்கலாம். எந்த ஒரு இஷ்யூஸ் வந்து இருக்காது. அண்ட் இங்கே வந்து பவர் இது, அப்புறம் ரெண்டு ஹெச்டிஎம்ஐ இது வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஆடியோ ஜேக் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே 4 யூஎஸ்பி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு இதர்நெட் கேபிள் வந்து இருக்குது. சரி, இதில் ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குமா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ் இதில் இன்பில்டாகவே ஒய்ஃபை கனெக்ஷன் அப்படிங்கிறது வரும். பட் யூஸ்வலாக நம்ம வந்து லோக்கல் ஹோஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்ப நீங்கள் ஒய்ஃபை செட்டப் பண்ணுறதோட நீங்கள் இதர்நெட் கேபிள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கன்வீனியனாக இருக்கணும்.
இல்லை நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட் எதுவும் பெருசாக யூஸ் பண்ண மாட்டீங்க, ஒரு போர்ட்டபிளாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒய்ஃபை கனெக்ஷனே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரே இடத்துல வைக்க போகிறீங்கன்னா ஈதர்நெட் கேபிள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ போர்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக சோல்டர் பண்ணி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே வந்து எல்லாமே மூடி தான் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே வந்து இருக்காது. ஜஸ்ட் என்னென்னா, இந்த போட் வந்து நீங்கள் ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ வந்து இருக்கும். இதுக்கு வந்து நம்ம யூஸ்வலாக ஒரு கவர் மாதிரி யூஸ் பண்ணுவோம். நீங்கள் கவர் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஹீட் இது பண்ணுறதுக்காக இங்கே ஒரு இது மாதிரி ஒட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட வந்து நம்ம ஒட்டிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் வந்து ஒரு ஃபேன் வந்து வச்சுருக்கேன். இது வந்து ரெஸ்பெரி பாயோட கேசிங்கில் வந்து நான் ஆல்ரெடி ஸ்க்ரூ பண்ணிட்டேன் இந்த இடத்துல. ஸோ இதோட கேசிங் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி மூணு பார்ட்ஸாக வந்து வரும். ஸோ இது தான் அந்த மூணு பார்ட்ஸு. இப்போ அதில் வந்து ஜஸ்ட் நான் ஃபேனை பற்றி மட்டும் வந்து காட்டுறேன். இந்த ஃபேனை வந்து நம்ம இந்த ரெஸ்பெரி பாய் இருக்கு இல்லையா, இதில் வந்து விசிசி கிரவுண்ட் அந்த மாதிரி இருக்கும். இது கூட நீங்கள் ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இது அப்படி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இந்த ஃபேன் சோட்டமனே சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஹீட் ஆகிறதுலேருந்து ஓரளவுக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணும். அகெயின் இது வந்துட்டு ஒரு சின்ன கிரெடிட் சைஸில் இருக்க ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான். ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இதோட பவர் கன்சப்ஷனும் வந்து குறவாக இருக்கிறதுனால இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிற அளவுக்கு வந்து எடுக்க முடியாது. ஓரளவுக்கு வந்து நீங்கள் நார்மலாக சிம்பிள் சிம்பிள் ஆக்டிவிட்டி பண்ணுறது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கம்பேர்ட் டு ஒரு கம்ப்யூட்டர். இதே நீங்கள் காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட் செய்ய போகிறீங்க, போர்ட்டபிளாக செய்ய போகிறீங்கன்னா இது ரொம்ப சூப்பரானது இருக்கும். இன்ஃபேக்ட் இதில் நீங்கள் இந்த மைனிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பிட்காயின் மைனிங் அந்த மாதிரி விஷயங்களை கூட வந்து யூஸ் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் வைஸ் வந்து நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரெஸ்பெரி பை இமேஜர் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து எப்படி தான் இருக்கும், நீங்கள் மெமரி கார்டு வந்து உங்களோட லேப்டாப்பில் வந்து இன்செர்ட் பண்ணோன்னே இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். என்ன மாதிரி போர்ட்டுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இங்கே சூஸ் பண்ணுவீங்க. இதில் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க, இல்லை நீங்கள் கஸ்டமர் ஏதாவது பண்ணுற போகிறீங்கன்னா கூட இங்கே கொடுத்துக்கலாம். இல்லை ஃபார்மேட் ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா இங்கே இரேஸ் இருக்கும், அதை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட ஸ்டோரேஜ் வந்து கடைசியாக நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கிங்க. இங்கே வந்து நான் போட்டதுனால இங்கே காட்டில் பூண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஷோ பண்ணும். நான் வந்து என்னோடய 32 GB மெமரி கார்டு வந்து இந்தமாதிரி ஒரு கன்வெர்ட்டருக்குள்ளே வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நான் லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்ண இந்த இடத்துல வந்து காட்டும் ஸ்டோரேஜ் காட்டியில் இதோட ஸ்பேஸ் எவ்வளோன்னு காட்டும். இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஓஎஸ் வந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே வந்து நார்மல் இது என்ன பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா எஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு எல்லாத்தையும் நீங்கள் நார்மலாக கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அது ரன் ஆக ஆரம்பிச்சிடும், ஃபுல்லாக முடிச்சுட்டு கம்ப்ளீட்டட் அந்த மாதிரி வந்து காட்டும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் பேசிக்காக வந்து ரெஸ்பெரி போர்ட் அப்படின்னா என்னன்னு, இதுக்கு ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றதையும் ரொம்பவே பேசிக்காக தான் சொல்லியிருக்கேன். இதோட டீட்டெயிலான வீடியோ வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து போடுறேன். ஜஸ்ட் இது வந்து ரெஸ்பெரி பாயோட பேசிக் வீடியோ வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ரெஸ்பெரி பாய் வந்து லேட்டஸ்ட் மாடல் வாங்கணும் அவசியம் இல்லை. இந்தமாதிரி கொஞ்சம் பழைய மாடல் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நல்ல லேட்டஸ்ட்டான மாடல் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இன்னைக்குள்ள வீடியோ. அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் டீட்டெயிலாக ரெஸ்பெரி பாயை வந்து பற்றி வந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.